என் குடும்பத்தை பாழாக்கிய எஸ்ஐ தாடி பாலாஜி கண்ணீர். என் குடும்பத்தை பாழாக்கி என்னையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதோடு என்னை மிரட்டி வரும் எஸ்ஐ மனோஜ்குமார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாடி பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகை மன்றத்தில் நடிகர் தாடி பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசியதாவது, நான் சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் கடந்த 20 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். எனக்கும் சென்னையைச் சேர்ந்த நித்யா என்பவருக்கும் கடந்த 2009 திருமணம் நடந்தது. எங்களுக்கு போஷிகா என்ற பெண் குழந்தை உள்ளது. ஆரம்ப காலத்தில் எங்கள் இல்லற வாழ்க்கை நல்லபடி சென்றது. பின்னர் பிப்ரவரி 2017 முதல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஃபைசல் என்பவருக்கும் எனது மனைவிக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இது குறித்து எனக்கு தெரிய வந்ததும் என் மனைவிக்கும் எனக்கும் பிரிவு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து 1000 விளக்கு காவல் நிலையத்தில் பணிபுரிந்த எனக்கு தெரிந்த காவல் உதவி ஆய்வாளர் மனோஜ்குமார் என்பவரிடம் தெரிவித்தேன். இந்த சம்பவத்தில் அவர் தலையிட்டு எனது மனைவியின் சில ரகசியங்களை எடுத்து வைத்துக் கொண்டு எனது மனைவி விஷயத்தில் இனி தலையிடக்கூடாது என்று என்னை மிரட்டி வருகிறார். மேலும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகிறார். கள்ள தொடர்பால் பல கொலைகள் நடந்து வரும் இந்த நேரத்தில் இந்த சம்பவம் எனக்கு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. போலீசார் இந்த விவகாரத்தில் முறையாக விசாரணை நடத்தவில்லை. என் குடும்பத்தை பாழாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மனோஜ் மீதும் ஃபைசல் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் கமல்ஹாசன் குழந்தையின் படிப்பை கவனிக்க சொல்லி அறிவுரை கூறினார். போர்டிங் பள்ளியில் சேர்க்கும் பட்சத்தில் குழந்தையின் படிப்பு செலவு முழுவதையும் ஏற்க தயார். நான் பணி நிமித்தமாக இருந்தால் நித்யாவிற்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார். தேர்தலில் நிற்பேன் என்கிறார் நித்யா. முதலில் அவர் வீட்டில் நிற்கட்டும். குடும்பத்தை கவனித்துக் கொள்ள முடியாத நித்யாவிற்கு நாட்டை பற்றி என்ன தெரியும்? இல்லை, அரசியலை பற்றி தான் என்ன தெரியும்? நித்யாவின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட அவர் என்ன முதல்வர் வேட்பாளராகவா அறிவிக்கப்பட்டுள்ளார் என்று தாடி பாலாஜி பேசியுள்ளார். இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.